விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வேளாண்மை சட்டம், அதாவது மூணு சட்டம் இருக்கு, அந்த மூணு சட்டங்கள்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி படிச்சு பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. ஸோ இந்த வேளாண் சட்டங்கள் மூலயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம் தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டங்கள் மூலம் பாதிப்பு உண்டா? தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலர் மார்க்கெட்ஸ் என்பதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் கீழே வந்து இயங்கிக்கிட்டு வருது. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா 1987 தமிழ்நாடு வேளாண்மை விளைபொருள் விற்பனை ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த சட்டத்தின்படி பார்த்திங்கனா தான் இன்றைய வரைக்கும் வந்து கொள்முதல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 268 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது, 108 கிராமப்புற சேமிப்பு கிடங்கு இருக்குது, 108 தரம் பிரிக்கும் மையங்கள் செயல்பட்டு வருகின்றது. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, புளி, எள், கரும்பு, வெல்லம், நெல், பருத்தி, கம்பு, சோளம், மரவள்ளிக்கிழங்கு, துவரம்பருப்பு இது மாதிரியான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மறைமுகம் ஏலம் மூலமாக வந்து ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விற்பனையில் பார்த்திங்கன்னா விவசாயி, வர்த்தகர்கள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள் போன்றவர் இருப்பாங்க கண்டிப்பாக. இவங்க வந்து எவ்வளவுக்கு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க, எவ்வளவுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க, வெளியே எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க கொள்முதல் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த திருத்தப்பட்ட வேளாண்மை மசோதமாக இந்த சட்டத்தின் மூலமா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதையே தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு, இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் மத்திய அரசின் நிலைப்பாடு மற்றும் வேதனை தரும் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தற்போதைய நிலையில் பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடுகளை கொண்டு தான் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் 483 மெட்ரிக் டன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பதுக்கி வச்சுருந்தாங்க, பதுக்கல்காரர்களாக கொள்முதல் பண்ணி பதுக்கி வச்சுருந்தாங்க. இதை பதுக்கி வச்சுருந்தப்ப அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, பதுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், அதை பற்றி 483 மெட்ரிக் டன் வெங்காயத்தை வந்து கொள்முதல் பண்ணாங்க, மீட்டு எடுத்தாங்க. அப்படி மீட்டு எடுக்கிறப்ப யார் கொள்முதல் பண்ணி வச்சுருந்தாங்களோ, பதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணுறப்ப, நீங்கள் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து அத்தியாவசிய பொருள் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கல, ஸோ நீங்கள் அத்தியாவசிய பொருள் லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணி பதுக்கி வச்சுருந்தது தப்பு, நீங்கள் அது மாதிரி அத்தியாவசிய லிஸ்ட்டில் வைக்கல, அதனால் நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணி வச்சது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கூறிட்டு அவங்க வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட வருமானத்தை 2022 நான் வந்து 2 ஆக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏனோ தெரியல விவசாயிகளை வந்து நேரில் சந்தித்து பேச இன்னும் தயக்கம் காட்டுறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்கும் இன்னும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக நிறைவேற்றுறதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா விவசாயிகள்கிட்டையும் சரி, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையும் வந்து பெரிய லெவலில் கருத்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா எந்த இடத்திலும் ஏபிஎம்சி மண்டிகளை கலைக்க மாட்டோம் என்றோ அல்லது குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் கொள்முதல் தொடரும் என்றோ உத்தரவாதம் தரவில்லை. அதுமாரி உத்தரவாதம் தந்தாங்கன்னா குறைஞ்சது நாங்கள் இந்த விலையில தான் கொள்முதல் பண்ணுவோம், இதுக்கு கீழே நாங்கள் இறங்கி போய் கொள்முதல் பண்ண மாட்டோம், அதிகபட்சம் இவ்வளோ விலையில் கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் விவசாயிகள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்க மண்டிகளில் பொது விநியோக திட்டத்தின் படி தான் வந்து இந்த கொள்முதல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரசாங்கமும் கொள்முதல் பண்ணும், தனியார் நிறுவனங்களும் வந்து கொள்முதல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் வந்து இப்போ நம்ம விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணிக்குமா இல்லை அரசாங்கம் கொள்முதல் பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்காங்க, இல்லை ரெண்டுமே கொள்முதல் பண்ணிக்குமா அப்படிங்கிற சந்தேகத்திலையும் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் விவசாயிகள்கிட்ட வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து தீரும். முக்கியமாக ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு இந்த முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறத விட நம்ம ஸ்டேட்ஸில் வந்து கொள்முதல் பண்ணிவிட்டு உடனே காசு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. மற்ற ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொள்முதல் வந்து டிலே ஆகி பண்ணுறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணிவிட்டு காசு டிலே ஆகி கொடுக்குறாங்க, இல்லை கொள்முதல் அப்படிங்கிற ஒரு முறையே இல்லாத இருந்திருக்கு, விவசாயிகள் நேரடியாக வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மூலமா வந்து கொள்முதல் மூலயமாவும் விற்பனை பண்ணலாம், இல்லை நேரடியாகவும் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து விவசாயிகளுக்கு இருக்குது.